உலகத்தில் இருக்க நிறைய சீரியல் கில்லர்ஸை பற்றி நம்ம நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம்ல. ஸோ ஒரு ஒரு சீரியல் கில்லர்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் அவனை சீரியல் கில்லராகவே மாற்றிருக்கோம்ல. ஸோ இதே ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன பையனுக்கு நடந்தால் அது எப்படி இருக்கும், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1988 டெரிக் அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறான். எல்லாரு கூடயுமே ரொம்ப சகஜமாக பேசுகிற, பக்கத்து வீட்டிலலாம் ஓடி ஆடி திரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இந்த பையனுக்கு 4.5 வயசு ஆகுது. டெரிக்கு 4.5 வயசு இருக்கும்போது அவனுக்கு 1.5 வயசில் ஒரு குட்டி தம்பி ஒருத்தர் தான். டெரிக்கோட அம்மாவுக்கு டெரிக்கை டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு திரும்ப அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்தது. டெரிக்கோட ஃபேமிலி நியூயார்க்கில் இருந்தாலும் அவங்க இருந்தது ஒரு குட்டி கம்யூனிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கம்மியான ஒரு பாப்புலேஷன் இருக்கிற ஒரு குட்டி கம்யூனிட்டியில் தான் அவங்க இருந்தாங்க. டெய்லி டெரிக்கை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு ட்ராப் பண்ணிட்டு திரும்ப கூட்டிட்டு வர அவங்க அம்மாக்கு அன்னைக்குன்னு பார்த்து அவனோட குட்டி தம்பிக்கு ஒரு பிரச்சனைன்றதுனால அவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக முடியல. ஸோ டெரிக் இப்போ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நானே ஸ்கூலுக்கு கிளம்பி போறேம்மா, நீங்க வர வேண்டாம், பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே கிளம்பி போறான். பட் அன்பார்ச்சுனேட்டா டெரிக்க அன்னைக்கு தான் அவங்க அம்மா வந்து லாஸ்டா பாக்குறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ரொம்ப நேரம் தேடியும் டெரிக் கிடைக்காததுனால அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் அவங்க கிட்ட இருந்த எல்லா கிட்னாப்பர்ஸ் லிஸ்டையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு யார் வந்து இவனை கடத்திட்டு போயிருப்பா, யாருன்னா இவனை எதனா பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக டெரிக்கோட டெட் பாடியை ஒரு புதருக்கு பக்கத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேபி இது ஒரு சீரியல் கில்லர் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எரிக் அப்படின்ற ஒரு 15 வயசு பையன் வந்து, நான் டெரிக்கை வந்து கொலை பண்ணும்போது அந்த இன்சிடெண்ட்டை நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறான். போலீஸ் வந்து எரிக்கை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததாகவும், ஃப்ரெண்ட்லியாக அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து பதில் சொன்னதாகவும் தான் சொல்கிறாங்க. அவன் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக தான் இருந்தான் அப்படின்ற மாதிரியும் போலீஸ் சொல்கிறாங்க. கொலை நடந்த அன்னைக்கு எரிக் என்ன சொல்கிறான்னா, டெரிக் வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருந்தான், அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறான். பட் டெரிக்கோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபன் பாக்ஸை நான் பேக்கில் தானே வச்சு அனுப்புனேன், எப்படி அவன் கையில் இருந்ததுன்னு இவன் சொல்கிறான், டிஃபன் பாக்ஸ் இருந்தது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களும் வந்து சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து கொலை நடந்த இடத்துக்கு எரிக்க கூட்டு போய் போலீஸ்காரங்க விசாரணை பண்ணும்போது, நீ எங்கே பார்த்த அப்படின்னு கேட்டால், நான் சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு இடத்த காமிக்கிறான். பட் ஆக்சுவலாக அந்த இடத்துலேருந்து பார்த்தா அது எதுவுமே விஷயம் தெரியாது. ஸோ போலீஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எரிக்க கூப்பிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக விசாரணை பண்ணும்போது, நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். டெரிக் வச்சிருந்த அந்த டிஃபன் பாக்ஸில் ஒரு வாழைப்பழம் இருந்திருக்கு, அது ரொம்ப நசுங்கி போயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எரிக்குன்ற பையனுக்கு வந்து வாழைப்பழம் பிடிக்காதனால டெரிக்கை என்ன பண்ணுறான்னா, தலைக்கீழே தொங்க விட்டு அவனோட தலையை கீழே இருக்க தரையிலே இடித்து கீழே படுக்க வச்சிட்ருக்கான். அவன் செத்துட்டானா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கறதுக்காக பக்கத்தில் இருந்த கட்டையை தூக்கி பல முறை அவனோட தலையில் அடித்தே கொன்னிருக்கான். எப்படி எரிக்கின்ற 15 வயசு சின்ன பையன் வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லராக மாறியிருக்கான் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது தான் போலீஸ் சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, எரிக்கோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எரிக் மேலேயும் அவனோட சிஸ்டர் மேலேயும் வந்து பயங்கர ஆஷான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்கள திட்டுறது, அவங்கள சரியாக நடத்தாமல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு அவனோட மன உணர்ச்சல் வந்து வேறு லெவலில் போயிருக்கு. ஸோ இதனால தான் எரிக் வந்து இந்த மாதிரி மாறியிருப்பான் அப்படின்றத போலீஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே கொலை நடந்த அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எரிக்கோட அப்பா இவனை ரொம்ப ஆஷா திட்டிட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்காரு. வீட்டை விட்டு வெளியே வந்த இந்த எரிக் என்ன பண்ணுறான்னா, பஸ் ஸ்டாப்பில் பார்க்குறான், பஸ் ஸ்டாப்பில் டெரிக் நிற்க டெரிக் கிட்ட போய் பேசுற மாதிரி போயிட்டு, நான் உன்னை உன் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் கட்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு புதருக்குள்ளார கூட்டி போயிட்டு இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிருக்கான். இந்த விஷயத்துக்கு கோர்ட் எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் எரிக்க கொடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, 30 வருஷம் ஜெயில இருக்கணும், இன்கேஸ் 30 வருஷம் கழிச்சும் அவன் சரியாகல அப்படின்னா லைஃப் லாங் அவன் ஜெயிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து உத்தரவு பண்ணிருக்காங்க. ஸோ நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு ஒரு சீரியல் கில்லருக்கும் அவன் பின்னாடி ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி தான் அவன் ஒரு சீரியல் கில்லரா மாத்திருக்கோம்ல. ஸோ அப்போ எரிக்கோட லைஃப்ல இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து சரியில்லாம இருந்ததனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவன் ஈடுபட்டிருக்கான். சோ அவங்க அப்பா அம்மா தான் இந்த விஷயத்துல தப்பு பண்ணிருக்காங்கன்றத தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம அவன் ஜெயில இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இவனை வெளியே எடுக்கிறதுக்காக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்றது தான் போலீஸ் சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன கேட்கணும் நினைக்கிறேன்னா, நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்து என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தில் யார் தப்பாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எரிக் வந்து டெரிக்கை கொலை பண்ணதுனால எரிக் தான் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? எரிக்கை கொலை பண்ணுற லெவலுக்கு ஒரு மனநிலைக்கு எடுத்துகிட்டு வந்த அவங்க அப்பா அம்மா தான் தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.